ஒரு விசை நான் குடியிருந்த ஒரு சிறு குடியிருப்பில் வைத்தியர் ஒருவர் இருந்தார். ஒரு நாள் அந்த குடியிருப்பில் இருந்த ஒரு குழந்தை நாணயம் ஒன்றை விழுங்கிவிட்டது. அது தொண்டையில் சிக்கிக் கொண்டது. மூச்சு விட முடியாமல் அது திணறியது, தடுமாறியது. பெற்றோர் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு அந்த வைத்தியரிடம், டாக்டரிடம், மருத்துவரிடம் ஓடினார்கள். அவருடைய வீடு பூட்டப்பட்டிருந்தது. ஓங்கி ஓங்கி தட்டினார்கள், கூச்சல் போட்டார்கள், கதறினார்கள், புலம்பினார்கள். அவர் கதவை திறக்கவே இல்லை. காரணம், அது அவர் இளைப்பாறும் நேரம். அந்த நேரத்தை விட்டு கொடுக்கவே மாட்டார். யார் கதவை இடித்தாலும் பரவாயில்லை என்று நன்றாய் உறங்குவார், ஓய்வு எடுப்பார். யாரும் கதவை திறக்க கூடாது என்பது அவருடைய கட்டளை. அதுதான் மனிதனுடைய சுபாவம். மனிதனுடைய இளைப்பாறுதல் அப்படிப்பட்ட ஒரு இளைப்பாறுதல். ஆனால் தேவாதி தேவனை பாருங்கள். ஒரு பக்கம் இளைப்பாறுதல், இளைப்பாறி பூரிக்கிறாரா? மற்றொரு பக்கம் அதே சமயம் அண்ட சராசரங்களும் செம்மையாக செயல்படுகிறதா என்பதையும் உறுதிப்படுத்தி கொண்டு அவர் ஓய்வும் எடுத்துக்கொண்டிருக்கிறார். எத்தனை ஆச்சரியம்! இந்த இளைப்பாறுதலைத்தான், இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்த இளைப்பாறுதலைத்தான் நமக்கு தர அவர் விரும்பினார். ஆகவேதான் அவர் இங்கும் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.